வெல்கம் டு அமுதும் நலமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மனுக்கு உகந்த புட்டு. இதை செவ்வாவெள்ளி விரதம் இருக்கிறவங்க, நோம்பு இருக்கிறவங்க செய்யலாம். இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புட்டு வீடியோவோட கர்டிசி சுலோஸ் ஆர்ட் சேனல். இவங்க சேனலில் நிறைய ட்ரெடிஷ்னல் அயங்கார் படிக்கோலம்ஸ் அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஈஸி ட்ராயிங்ஸ் பார்க்கலாம். சேனல் நேம் அண்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை அவங்களுக்கும் கொடுங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கப் புழுங்கலரிசி, 1.5 கப் வெல்லம், ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், 10-15 முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சது, ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு. புட்டு மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, தாளிப்பதற்கு நெய். அடுப்பில் பேன் வச்சு அரிசியை நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொன்னிறமாக லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். அரிசி நல்லா வறுப்பட்டாச்சு, இந்த மாதிரி லைட் பிங்க் கலராக வரணும். இதை மிக்சியில் நல்லா கரக்கரப்பான பொடியாக அரைச்சிக்கலாம். இந்த அரிசி மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவை கட்டிப்படாமல் ஜலிச்சாச்சு. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைய போகிறோம். தண்ணி சேர்க்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்தா குழக்குழன் ஆகிடும். தண்ணி சேர்த்து பிசையும் பொழுது கைப்பிடியில் பிடிச்சு பார்த்தா மாவு உதிரியாக வரணும். இதுதான் பதம். புட்டை பச்சரிசியில் கூட செய்யலாம். புழுங்கல அரிசியில் செஞ்சால் புட்டு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். தண்ணி சேர்த்து பிசைஞ்ச மாவை ஈர துணி போட்டு 4-5 மணி நேரம் மூடி வைக்கலாம். 5 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு துணியில் இந்த மூடி வச்சுருக்க மாவை கொட்டிக்கலாம். மாவை துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போடும்பொழுது லூஸாக போடுறது நல்லது. ரொம்ப டைட்டாக போட்டால் மாவு நல்லா வேகாது. குக்கரில் துவரம் பருப்பையும் கட்டி வச்சுருக்க மாவையும் வேக விடலாம். நாலு விசில் வர வரைக்கும் வேக விடலாம். குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. மூடி ஓப்பன் பண்ணி வேக வச்சுருக்க மாவையும் தோரம் பருப்பையும் எடுத்து ஆற விடலாம். கட்டி வச்சுருக்க மாவை தட்டில் கொட்டிக்கலாம். இதை நல்லா கட்டிப்படாமல் உடச்சி விட்டுக்கணும். வேக வச்ச தோரம் பருப்பு தண்ணியை வடிச்சுக்கலாம். வெள்ளத்தில் 1/2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். வெள்ளம் நல்லா மெல்ட் ஆன உடனே இதை டஸ்ட் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தக்காளி பதம் வரணும். பாகு நல்லா பதம் வந்தாச்சு. இதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடி, வேக வச்ச துவரம் பருப்பு, தேங்காய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கூடவே வேக வச்சு உதிர்த்த அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லமும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக இது 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சு விட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றி உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னலான புட்டு ரெடி. இந்த புட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன்.